ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. போன எபிசோடில் வந்து டைம் லைன் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியல. ஸோ இந்த எபிசோடில் வந்து அதை கன்டினியூ பண்ணி அப்படி சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். டைம் லைனில் இருக்க மீதி ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எடிட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ப்ரீடிஃபைனாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். தென் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, இது வந்து ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, வீடியோவை கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குது. சேம் எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி தான், கண்ட்ரோல் காப்பி, கண்ட்ரோல் பி, அதே தான். இல்லை அப்படின்னா இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுலேயே காட்டும், உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் காட்டும். இது பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட்டில் ட்ராக்ல வந்து ஒரு டைட்டிலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. இது வந்து ஆடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கு, இது வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, இது வந்து பின் விண்டோவுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பின் விண்டோவுக்கு போகும் அந்த ஆப்ஷன்ஸு. இது வந்து டாகுல் ஆடியோ, ஆடியோ மிக்சர் பண்ண இல்லை வேல்யூ மேத்தை அப் பண்ண அந்த இதுக்காகலாம் இது ஆப்ஷன்ஸு. வீடியோ வச்சுருக்கீங்க, அந்த வீடியோவில் இருக்க வேவ் ஃபார்ம்ஸு இந்த இதெல்லாம் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடய வேவ் ஃபார்ம்ஸு அந்த இதெல்லாம் வந்து வெக்டர் ஸ்கோப்பு அதெல்லாம் வந்து க்ளீனாக தெரியும், அதை பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. தென் கடைசி ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் விண்டோ வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் விண்டோவுக்கு போகும், வேணாம் அப்படின்னா எடுத்துட்டிங்கன்னா எஃபெக்ட் விண்டோவே மறைஞ்சிரும். இதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. பி அழுத்துனீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த விண்டோ மறையும், திருப்பி பி அழுத்துனீங்கன்னா விண்டோ வந்துடும். ஹெச் அழுத்துனீங்கன்னா இந்த விண்டோவும் இந்த விண்டோவும் சேர்ந்து மறையும், ஹைடு. டோட்டலாக ஹெச் அழுத்துனீங்கன்னா ஹைட் ஆகும், திருப்பி பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் இந்த ஆப்ஷனு. ஆடியோட வேவ் ஃபார்ம்லாம் இதில் பார்க்க முடியும். அதுக்கு எப்படின்னா இந்த ட்ராக்ல ஆடியோ இருக்குது. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆடியோவோட வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறதுனாலும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக ட்ராக் பிச்சே இருந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக தெரியும். அதை திருப்பி வேணாம் அப்படின்னா ஹைடும் பண்ணிக்கலாம். உங்களால் இந்த வீடியோ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் வி கொடுத்து எந்த ட்ராக்கில் வேணுமோ அந்த ட்ராக்கை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து 2V அப்படிங்கிற ட்ராக்ல வேணும், ரெண்டாவது ட்ராக்ல வேணும்னா அப்படியே கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இந்த கர்சர் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் பேஸ்ட் ஆயிரும் அந்த இது. அந்த ட்ராக்கோட ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஹைட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 லோ சைஸு, 2, 3, 4, 5ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 4 கிளிக் பண்ணோடனே இந்த சைஸோட இது வந்து ட்ராக்கோட சைஸ் வந்து 4 மாறிடுச்சு. இல்லை அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் மேலே இது பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ராக்கோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், கீழே இது பண்ணியில் ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த இப்படியும் வந்து நீங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியும்.